ஹாப்பி, பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க ஆடியன்ஸு. ராஜேஷ் சாருடைய பழக்கமான படம், கமர்ஷியலாக ஜாலியாக ஃபேமிலியாக சம்மருக்கு வந்து ஜாலியாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம். ஸோ படம் வந்து இந்த சம்மருக்கு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டான மூவி. சிவா பின்னி பெடல் எடுத்திருக்காரு, சூப்பர், தேங்க்யூ. மற்ற ரெண்டு காம்படியன்ஸ் விட உங்களோட காம்படிஷன் எப்படி சேர்வாங்க? இல்லை, எல்லாருக்குமே அவங்கவுங்களும் தனித்தனி ஸ்கோர். எங்கேயாவது ஒரு ஈகோ கிளாஷ் அந்த மாதிரி ஏதாவது? பொதுவாக நான் யார்ட்டையுமே அந்த மாதிரி வச்சுக்கவே மாட்டேன், எல்லாரோடையும் நம்ம போனாவே ஜெல் ஆயிருவோம். பட் இது மூணு பேர்ட்டுமே நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்குது, அவங்கவுங்க ஏரியாவும் சூப்பராக பண்ணியிருக்கும், செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ பொண்ணுடைய பர்த்டே வேறு, ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பி. இந்த 17th வந்து படம் ரிலீஸு, ஸோ டபுள் டமாக்கா மாதிரி பயங்கர ஹாப்பி. தேங்க்யூ. சுகாதாரத்தையும் நல்லா வச்சுருக்காங்க. ஆதி அண்ணா மியூசிக் வேறு லெவலாக இருக்குது. ஒரு வாட்டி பார்க்கலாண்ணா, வரலாம்ண்ணா. சத்தியமாக படம் பார்க்க முடியாது. நயன்தாரா வேறு லெவலு. நல்லாதாங்க இருந்துச்சு. ஓகே, ஆ ஃபைன், நல்லாயிருக்கு. ஒன் டைம் பார்க்கலாம் படத்தை. காமெடி டயலாக்ஸ்லேயே வரும், நல்லா தான் இருக்குது. இம்மா நிஜமாலேண்ணா, மேரி ஆக்சுவலாக வந்து நாங்களே வந்து சரி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போகலான்றக்காக டிக்கெட் புக் பண்ணுவோம். தேட்டரே காலியாக இருக்குண்ணா. மூவி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஃபஸ்ட் டைம் நான் வரேன், பட் ரொம்ப டிசப்பாயின்டாக இருந்தது. எஸ்கே ப்ளீஸ், உங்களோட கரியருக்காக சொல்கிறேன், நல்ல ஸ்டோரியை பார்த்து நடிங்க. பட் அகைன் காமெடிஸ் அந்த மாதிரி எல்லா சீன்ஸுமே மிஸ் ஆகுது. சீக்வன்ஸே இல்லை, ஏதோ போயிட்டுருக்கு ஒரு 3 hours அந்த மாதிரி இருந்துச்சு. இல்லை, எதுவுமே சிங்க் ஆகாத மாதிரி இருந்தது. ரோபோ சங்கரோட இது நல்லா இருந்துச்சு. மற்றபடி எதுவும் சொல்கிற மாதிரி ஆ யோகி பாபா ஓகே, மற்றபடி எதுவும் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை, ரொம்ப கம்மி. நல்லாயிருக்கு, வழக்கமான ராஜேஷோட படம் தான், காமெடியாக இருக்கு, அவ்வளோதான். சூப்பர் தான், சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸுக்கு செம்மையாக இருக்கும் படம். எஸ்எம்எஸோட ஓகே, இந்த படம் ரொம்ப கொடூரமாக இருக்குது, எதுக்கு என்ன பண்ணிக்கிறாருன்னு.